ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ். தமிழகத்தில் தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனம் உங்கள் அனுஜ் டைல்ஸ். 1972 ஆண்டு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் முதன் முதலாக சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தை உருவாக்கினார். அதுதான் சென்னையை நவீன சென்னையாக மாற்றியது. அந்த வரிசையில் மதுரை நகர வளர்ச்சி குழுமத்தை தொடங்கி வைக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருப்பதை எண்ணி நான் பெருமையாக கருதுகிறேன். இதன் மூலமாக மதுரை மாநகருக்கு பல்வேறு திட்டப்பணிகளை செயல்படுத்தி தர இருக்கிறோம். இந்த வளர்ச்சி திட்டங்களை தயாரித்து செயல்படுத்த 14 பேர் கொண்ட குழுவை அமைச்சிருக்கிறோம். மதுரையானது மாமதுரையாக, அழகான மதுரையாக, எல்லா வகையிலும் தன்னிறைவு பெற்ற மதுரையாக மாற்றி காட்டப்படும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் உறுதியளிக்கிறேன். இதன் தொடர்ச்சியாக மேலும் சில அறிவிப்புகளை செய்ய நான் விரும்புகிறேன். மதுரை மாநகராட்சியில் புதிதாக இணைக்கப்பட்ட வார்டுகளில் பாதாள சாக்கடை வசதிகள் அமைக்கவும், இந்த வசதி ஏற்கனவே உள்ள பகுதிகளில் கழிவுநீர் சுத்திகரிப்பு பணிகளை மேம்படுத்தவும் 500 கோடி ரூபாய் மதிப்பீடு புதிய திட்டப்பணிகள் செயல்படுத்தப்படும். உலக புகழ்பெற்ற மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்படும். ஏற்கனவே தீ விபத்தில் சேதமடைந்த வீரவசந்திராயர் மண்டபம் 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரைவில் புனரமைக்கப்படும். திருப்பணிகளும் புனரமைப்பு பணிகளும் விரைவில் மேற்கொள்ளப்பட்டு 2 ஆண்டுகளில் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்தப்படும். மதுரை நகரின் மையப்பகுதியில் தற்போது அமைந்துள்ள பல்வேறு மொத்த விற்பனை சந்தைகள் அனைத்தையும் புறநகர் பகுதிகளுக்கு மாற்றி நகரின் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக ஒரு திட்டம் 50 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்படும். மாநகராட்சி பகுதிக்கு அதிகரித்து வரக்கூடிய போக்குவரத்தை கருத்தில் கொண்டு 100 கோடி ரூபாய் மதிப்பில் வைகை ஆற்றின் வடகரையில் உள்ள சாலையை நீட்டிப்பதற்கும், மேலக்கல் சாலையை அகலப்படுத்துவதற்கும் தேவையான பணிகள் செயல்படுத்தப்படும். நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள மத்திய சிறைச்சாலை மாநகராட்சிக்கு வெளியே புதிய இடத்திற்கு மாற்றி அமைக்கப்படும். தற்போது உள்ள அந்த சிறைச்சாலை இடம் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு உகந்த வகையில் பசுமை பகுதியாக அது மேம்படுத்தப்படும். வண்டியூர், செல்லூர் மற்றும் தென்கர ஏரி பகுதிகள் பொதுமக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வகையில் பொது பயன்பாட்டு இடங்களாக அது மேம்படுத்தப்படும். விரகனர் சந்திப்பு, அப்பல்லோ மருத்துவமனை சந்திப்பு, மண்டேலா நகர் சந்திப்பு, ராஜாஜி மருத்துவமனை சந்திப்பு போன்ற அதிக போக்குவரத்து நெரிசல் காணப்படும் சந்திப்புகளில் புதிய மேம்பாலங்கள் அமைப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த பணிகளும் விரைவில் தொடங்கப்படும். தொழில் வளர்ச்சியில் மதுரை மாவட்டத்தை முன்னிறுத்தும் வகையில் மதுரையில் புதிய சிப்காட் தொழில் பூங்கா ஒன்று அமைக்கப்படும். உலகத் தமிழரின் உணர்வோடு கலந்துவிட்ட பண்பாட்டு அடையாளமான ஏறு தழுவுதலும் வீர விளையாட்டை முறைப்படுத்தி பாதுகாப்பது நம்முடைய கடமையாகும். உலகெங்கிலும் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய வகையில் நவீன வசதிகளுடன் கூடிய மாபெரும் அரங்கம் ஒன்று மதுரை அலங்காநல்லூர் பகுதியில் அமைக்கப்படும். தமிழரின் வீர விளையாட்டுகள் மற்றும் பாரம்பரிய காளை இனங்கள் குறித்த அருங்காட்சியகம் ஒன்று 1000கணக்கான பார்வையாளர்கள் பாதுகாப்புடன் போட்டியை கண்டுகளிக்கக்கூடிய வகையில் நிரந்தர அரங்கம், வீரர்கள் மற்றும் காளைகளை நலங்காக்க மருத்துவமனைகள் என பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டதாக இந்த திட்டம் அமையும். இன்றைய நாள் 74.94 கோடி ரூபாய் மதிப்பிலான 11 பணிகள் முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. 48.32 கோடி ரூபாய் மதிப்பிலான 9 பணிகளை தொடங்குவதற்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறேன். அமைச்சர்கள் மூலமாக கிடைத்த மனுக்கள், முதலமைச்சரின் முகவரி திட்டத்தின் மூலமாக கிடைத்த மனுக்கள் என்ற வகையில் எங்களுக்கு 40,978 மனுக்கள் கிடைத்திருக்கின்றன. இதில் முதல் கட்டமாக 23,879 மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் 67,831 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வழங்கப்படுகின்றன. இதன் மதிப்பு 219 கோடி ரூபாய் ஆகும். மொத்தமாக இன்றைய நாள் மட்டும் 342.33 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் மக்களுக்கு கிடைத்துள்ளன. மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் 6 தளம் கொண்ட கல்விக்கூடம்,
ஐந்து தளம் கொண்ட குடியிருப்பு வளாகம், குருவிக்காரன் சாலைகளை உயர்மட்ட மேம்பாலம், முடுக்குவாரப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளியில் கூடுதல் வகுப்பறை, மணியாஞ்சிகையில் கூடுதல் வகுப்பறை, யா ஒத்த கடையில் கூடுதல் வகுப்பறை, செல்லம்பட்டி கருப்பட்டி அரசப்பட்டியில் அங்கன்வாடி கூடங்கள் ஆகியவை இன்று முதல் திறக்கப்படுகின்றன. இப்படி ஊர் ஊராக பகுதி பகுதியாக என்னென்ன தேவையோ அதை அனைத்தையும் செய்து கொடுக்கக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்கும். ஊரின் தேவை, ஒரு வட்டாரத்தின் தேவை, ஒரு தெருவின் தேவை, தனிப்பட்ட ஒரு மனிதனின் தேவை என்ன என்பதை கேட்டறிந்து நிறைவேற்றி தரக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்கும். மைக்ரோ அளவிலான பிரச்சனைகளையும் கூர்மையாக பார்த்து நிவர்த்தி செய்யும் அரசாக இந்த அரசு இருக்கும். பெரிய பெரிய திட்டங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருகிறோமோ அதே அளவுக்கு ஒரு தனி மனிதனின் விருப்பத்துக்கும் தேவைக்கும் முக்கியத்துவம் தரும் அரசாக நாங்கள் இருப்போம். அதனால்தான் ஒட்டுமொத்தமாக மதுரை வளர்ச்சிக்கான நகர வளர்ச்சி குழுமத்தை அமைத்திருக்கிறோம். தனி மனிதர்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்துள்ளோம். இதுதான் எங்களது ஆட்சியினுடைய இலக்கணம். மதுரை வாழ்க, இம்மாநிலம் வாழ்க. நன்றி, வணக்கம். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் ஸ்டைல்ஸ். தமிழகத்தில் தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனம் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.